வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. வெற்றிவேல் முருகனுக்கு அருகர அன்பார்ந்த பக்தி டிவி நேரலுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். இந்த ஆடி மாசத்துல அம்பாள் பிரதானம் என்று சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். இந்த ஆடி மாதத்தில் இன்னொன்று எப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, எந்த தாயாக இருந்தாலும் தன் குழந்தையை அணைச்சிட்டு உட்காந்துப்பான். அதில் முக்கிய அங்கத்தினர் யார் அப்படின்னா நம்ம முருகப்பெருமாள். அவர் அம்மாவோடு தான் சேர்ந்து வருவர். சில பேராத்தில் சொல்லுவா, அவன் அம்மா புள்ள, அவன் அம்மா என்ன சொல்கிறாலும் அதை தான் கேட்பார் அப்படின்பா. அது குழந்தைகள் தாயாருடைய அரைவணப்பில் இருக்கிறது. அப்பா வேறு, அப்பா பரமேஸ்வரன் மாதிரி. ஆமாம், அம்மா அப்படி திரும்பணும், அம்மா தான் அணைச்சிப்பா. அம்மாவுடைய சூடு, நீங்கள் 100 வயசு ஆனாலும் அவளுக்கு 100 வயசு ஆனாலும் அந்த அம்மாவுடைய சூடு சூடு தான். அந்த கர்ப்பஸ்தான வெப்பம் வெப்பந்தான். அந்த கர்ப்பஸ்தானத்தில் படுத்திருந்தேன் இல்லையா, கர்ப்பஸ்தானத்தில் நீங்கள் நானும் தான். அந்த கர்ப்பஸ்தானத்தில் நம்ம படுத்துட்டோம் இல்லையா, அந்த கர்ப்பஸ்தானத்துடைய வாசம் தான் தாயார். ஆனால் தான் தாயார் தகப்பனாருக்கு என்றைக்கும் முருகப்பெருமான் மாதிரி தான் இருக்கணும். யாரான எதான் சொன்னாலும் எதான் பண்ணிவிடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு போடணும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, தசரத மகாராஜா வந்து வேட்டைக்கு போகும்போது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தாயார் தகப்பனார ஒரு குழந்தை தான் தோளில் சுமந்துன்னு வரான், கண்ணு தெரியாத தாயார் தகப்பனார. அவன் ஜலம் எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இந்த தாயார்ப்பனாரை விட்டுட்டு போனோன்னே மகாராஜா அம்பு பாஞ்சி அந்த குழந்தை இறந்து போயிட்டான். அவள் அரவணைக்கிறதுக்கு யாருமே கிடையாது, கண்ணு இல்லாதவா. ராஜா போய் அப்போலாம் உண்மையாக இருப்பான் ராஜாவுக்கு. அப்போ ராஜா போய் மன்னிப்பு கேட்டான். எப் அந்த புத்திர சோகம் நீயும் படுன்னு. அதான் ராமர் 14 வருஷம் வனவாசம். எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா, அந்த கண்ணு தெரியாத தாயார் தகப்பனாருக்கு இந்த குழந்தை ரெண்டு தோல்லியும் தாயார் தகப்பனாரை சுமந்து சென்றான். அதே போல இந்த முருகப்பெருமான் தகப்பனாருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தால் கூட தாயாருடைய அரவணைப்பு எப்படி அப்படியே அந்த 6 முகங்களையும் அப்படியே அம்பாள் அணைச்சி ஒரு முகமாக ஆக்கினான். சேர்க்கிற விஷயம் அம்மாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பா என்ன வேணால் பண்ணி கொடுப்பார். இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல அண்ணா தம்பிகள்லாம் இருப்போம், குடம்பெல்லாம் இப்போ கல்யாணம் ஆனால் பிரிஞ்சு போயிடுவா எல்லோரும். இப்போ ஆடி கட்டி பற்றி தான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிரிஞ்சு போனால் இதில் முதல்ல வருத்தப்படுறது யார் தெரியுமா, தாயார் தான். தகப்பனார்கிட்ட போய் நீங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, போகிறானே அவன் அப்படின்னா, போனால் போட்டும் போ, அவனுக்கு வசதி இருக்குது போய்க்கிறான் உடனே அப்படின்னு. ஆனால் அந்த தாயார் இறந்துருமா பண்ணுவா, போகாதரா கடைசி வரைக்கும். அந்த மாட்டு பொண்ணு அவளை ஐயா மரும பொண்ணோ இல்லை மரும பொண்ணு யாரோ ஒருத்தர் அவளை அவமானப்படுத்தினா கூட அந்த தாயார் அப்படி கெஞ்சி கெஞ்சி கடைசி வரைக்கும் வாசல் வரைக்கும் போகலாம், கொஞ்சமான மனசு மாறுவானா திரும்பியான்னு பார்ப்பானாமா. ஏன்னா அந்த தாயுடைய குணம். எதுக்காக நான் சொல்ல வரேன், தாயார் தகப்பனாருக்கு நம்ம செஞ்சோம்னா பரமேஸ்வரம் செஞ்சா மாதிரி. அதனால இந்த முருகப்பெருமான் தாயாரோட வர இந்த ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை அவருக்கு முதல் விசேஷமே அதுதான், ஸ்பெஷல் பெரிய கிருத்திகைன்னு பேர். அந்த ஆடி கிருத்திகையில ரொம்ப விசேஷம், சுவாமி அம்பாளோட இருக்க. அப்போ முருகப்பெருமான்ட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் சரி வரத்தை அள்ளி கொடுத்துருவான். ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகைக்கும் விசேஷம். மாமா இத்தனை கிருத்திகை இருக்கே இதுக்கெல்லாம் விசேஷம் இல்லாமல்னா, ஆடி கிருத்திகையில் விசேஷம்னா ஆடி மாதம் மங்களமான மாதம், ஆரம்பிக்கிறதே மங்களம் தான். தை மாதம் பூர்த்தி அந்த பக்கம் தட்சிணாயணத்தில் தை கிருத்திகை ரொம்ப விசேஷம், உத்தராயணத்தில் தை கிருத்திகை ரொம்ப விசேஷம், இந்த தட்சிணாயணத்தில் அந்த கிருத்திகை. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே முருகப்பெருமான் இருக்கார். எந்த காலம் மாறினாலும் காக்கின்ற கடவுள் சண்முக கடவுள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை விழா அன்னைக்கு ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கும். எல்லா கோவிலையும் ஹோமங்கள்லாம் அபிஷேகங்கள்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் இருப்பாள், எல்லாருக்கும் தான் இருப்பாள். நம்ம வண்டலூர் புண்ணியக்ஷேத்திரத்தில் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு விசேஷமாக சுவாமிக்கு 6 முகத்துக்கும் ஹோமங்கள்லாம் செய்விக்கப்பட்டு அன்னைக்கு அங்கே சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்துவா. என்ன அப்படின்னா, சத்ரு சம்ஹாரம்னா எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், யாரையும் சம்ஹாரம் பண்ணல சுவாமி, சத்ரு பாவ நிவர்த்தி.
எந்த ஒரு திருஷ்டி தோஷங்கள் எந்த ஒரு எதிரிகளும் இல்லாமல் நம்மளை எல்லாரையும் விலகி விட்டுட்டு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவார். நம்மளுடைய சத்ருவாக இருக்கிறவங்க கூட நம்மளை நண்பனாக மாற்றக்கூடிய சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான். அதனால் எல்லா விஷயத்தையும் வியாபாரிகளுக்கெல்லாம் முக்கியமானது முருகப்பெருமான் தான் வேணும். ஏன்னா அந்த முருகப்பெருமான் வியாபார அபிவிருத்தியை பண்ணுவார். அதனால தான் ஆடி கிருத்திகையில் எல்லாரும் இந்த முருகப்பெருமான்ட்ட வந்தீங்கன்னா அந்த சத்ருசங்கார ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும். கலந்து பகவானே எனக்கு எந்த விரோதிகளும் இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அவன் நல்லவனாக மாறணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணும். விரோதி போயிடணும்னா வேண்டிக்கூட, விரோதி விட்டுட்டு போகணும்லாம் வேண்டிக்கூடாது. அவன் நல்லவனாக மாறணும். எப்போ நீ அடுத்தவனுக்காக வாழ கத்துண்டிய முருகப்பெருமான்ட்ட அவன் உன்னிடம் இருப்பான். இதான் முருகப்பெருமானுடைய தத்துவம். அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமான் வியாபாரிகள் ஆஃபீஸில் இருக்கிறவா வேலை செய்கிறவா, மாமா எனக்கு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம், எனக்கு வீடு வாங்கினேன் வீடு கட்ட முடியல, வீட்டுக்கு பணம் கட்ட முடியல, அது செய்யமில்ல எதுவும்ல, எல்லாரும் முருகப்பெருமான்ட்ட வாங்கோ. ஆமாம், எல்லாரும் ஆடி கிருத்திகை விருதம் வந்து முருகப்பெருமான கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லுங்க. சொல்லி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பாத்திரமாக கேட்டுக்கிறேன். நம்ம வண்டலூர் புண்ணிய கோவிலில் விசேஷமாக முருகப்பெருமானுக்கு கல்யாண சுப்பிரமணியர்வர் அங்கே தான் விசேஷம். அங்கே என்ன அப்படின்னா கல்யாண குணசீலர், கல்யாண வரப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ ஒரு மாப்பிள்ள ஒரு தராத்தில் ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவேன், அந்த பையன் எப்படி இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். கல்யாண குணம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நிச்சயதார்த்தம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். அதே போல் அந்த உள்ள அந்த சுவாமி பேரே கல்யாண சுப்பிரமணிய சுவாமி. எல்லாரும் சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் ஊரில் கல்யாண பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அங்கே என்ன தெரியுமா விசேஷம், ஊமையாக இருக்கும் கூட பேசுவான். நடந்திருக்கு ஒரு குழந்தைக்கு நாக்கில் ஊம்னு எழுதி வெள்ளி வேளால் ஒரு குழந்தை பேசியிருக்காங்க. நாங்கள் பொய்யெல்லாம் கோவிலில் நடக்கிறது பொய் சொல்லக்கூடாது யார் அப்படின்னு அந்த கோவில் அவ்வளோ விசேஷம். கல்யாண குணசீலர் அந்த சுவாமிக்கு ஆடி கிருத்திகையில் தான் சத்ருசங்கார ஹோமம் பண்ணுவா. எல்லாரும் அந்த ஹோமத்தில் கலந்துண்டு வியாபாரிகள்லாம் வியாபார அபிவிருத்தி ஆகி கல்யாண குணம் எல்லாருக்கும் கல்யாண பாக்கியம் கிடைக்கணும்னு அங்கே வந்துடணும். சுவாமிக்கு இப்போ கல்யாணம் ஆகாதவெல்லாம் அந்த ஹோமத்தில் கலந்துண்டு காலையில் சுவாமிக்கு சத்ருசங்கார ஹோமம் அபிஷேகங்கள்லாம் மகாபிஷேகம் பண்ணி சாயங்காலம் சண்முக அர்ச்சனை ஆறு முகத்துக்கும் அர்ச்சனைகள் ஆறு விதமான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி முருகப்பெருமானை ரொம்ப ஆனந்தப்படுத்துவான் அந்த கோவிலில். எல்லாரும் அந்த கோவிலில் வந்து கலந்துட்டு அந்த சுவாமிகிட்ட முருகப்பெருமான்கிட்ட விசேஷமாக அந்த ஆறுமுக சுவாமியினுடைய அனுகிரகத்தை பார்த்துமா கேட்டுக்கொள்கிறேன். உன்னின் அன்னை பாலூட்டி பொட்டிட்டு கண்ணம் கிள்ளியனான் நல்ல வேயனை காட்பதற்கு அன்னவூ உண்ணமன் போல் திருவல் கொன்ற ஆண் பிள்ளை நீ சின்னவன் என்றாலும் திருச்செந்தூர் இருப்பவனே. ஒரு அடியார் பாடினார். எப்படி பாடினார் தெரியுமா, வேற முருகனே தண்டோடி வேலுமணியும் ருத்ராட்ச மாலையும் சர்வபூஷணமும் கண்டே தனிமலர்கள் வலது கொண்டு சண்முகா தனிமலர்கள் வலது கொண்டு அச்சிக்கும் திருவடிகளிலே சகஸ்ரநாமமும் கண்டே பண்டார குருக்கள் பக்கத்தில் நின்றுமே பண்ணும் அபிஷேகமும் கண்டே செந்தூர்கள் கோடான கோடி ஜனங்கள் குவிய கண்டே சண்முகா உன் கோவில் குளவணிகள் கலகலவனவே ஒளி பெருவி பரணிமலை சிவ சண்முக குமர குருபரணே. அடியார் பாடுறார். அடுத்தது கேட்கிறாரு, நித்தமையிலேறும் ஞான சண்முக நித்தமையிலேறும் ஞான சண்முக ஸ்கந்தா சுவாமிநாதா என் சுவாமிநாத குருவே முருகா உனக்கு குறையும் உள்ளதோ நித்தமையிலேறும் என் கந்த கோட்டத்துள்ளானை என் குமர கோட்டத்துள்ளானை என் திருத்தணியில் உள்ளானை திருச்செந்தூரில் உள்ளானை திருப்பரம் குன்றத்தில் உள்ளானை முருகா முருகா உனக்கு குறையும் உள்ளதோ எக்குறை இருப்பினும்
என் கந்த கோட்டத்துள்ளானை வண்டலூரில் உள்ளானை கல்யாண சுப்பிரமணியனை முருகா உனக்கு எக்குறை இருப்பினும் என் மனக்குறை போக்க இக்கணம் மயிலேறி வருவாயோ இக்கணம் மயிலேறி வருவாயோ சண்முகா வடிவேல் முருகனுக்கு அரோஹரா.